ஆனால் நான் வந்து ரவி மாதிரி, சக்தி மாதிரி, செந்தில் மாதிரியான மனிதர்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த வெறி உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கலாம், இருக்கலாம், அது தப்புன்னா நான் சொல்ல. ஆனால் இது மட்டுமே இல்லை லைஃப், இதை தாண்டி ஒரு சமூகமும் ஒரு மனித அன்பும் மனித பிரியமும், ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத மனிதர்களும், எவ்வளோ உழைச்சாலும் ஏன் கையில் காசு இல்லை அப்படின்னு தெரியாத சாதாரண கூலி ஜனங்களும் நிறைந்த நாடு தான் இந்த நாடு. இந்த பயணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதான் அவருடைய மெயினான விஷயம், ஹாலிடேஸ் அண்ட் டூரிசம். இந்த பயணங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. ஆனால் அம்பைன்னு ஒரு எழுத்தாளருக்கு போன வருஷம் சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க, என்னுடைய மிக நெருக்கமான சிநேகிதி. அவங்க ஒரு கதையில் எழுதியிருப்பார், ஒரு அம்மா வந்து தோசை சுட்டு போடும். நம்ம நான் சொல்லியிருக்கேன் அந்த கதை. இந்த தோசை சாப்பிட்டுங்கிறவங்க கேட்பாங்க, அவங்க ஒரு ஆய்வாளர், நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தோசை சுடுவீங்கன்னு கேட்பாங்க. யாராவது வீட்டில் எண்ணிக்கிறம்மா எத்தனை தோசைன்னு, கூட்டு குடும்பம் அது. அந்த அம்மா அன்றைக்கி தான் முதல் முறையாக எண்ணும், 83 தோசைமா அப்படின்னும். அப்போ ஒரு நாளைக்கு 83 தோசைனா உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு, 23 ஆச்சுமா. ஒரு நாளைக்கு 83 தோசைனா நீங்கள் மொத்தமாக 4,42,437 தோசை சுட்டு போட்டுக்கிறீங்க வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா தோசை கல்லையை கீழே வச்சிடும், என்னம்மா சொன்னேன் அப்படிங்களா, இல்லைம்மா நீ இவ்வளோ தோசை சுட்டு இந்த குடும்பத்துக்காக போட்டுக்கிறேன், இதெல்லாம் கூட விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஆய்வாளர் அம்மா கேட்கும், உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஆசை இருக்குதாம்மா, ஒரே ஒரு ஆசை தாம்மா அப்படின்னு. அவங்க வீட்டில் ஒரு கேலண்டர் இருக்கும், அதை காமிக்கும். இப்போ பார்ப்பார், திருச்செந்தூர் முருகன் கோயில், கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்கும். இல்லைம்மா கடல் பார்த்தது இல்லைன்னு சொல்லாதம்மா. இந்த அம்மா கடல் பார்த்ததே இல்லை இவ்வளோ. அப்போது 4,37,00,000 தோசை சுட்டு போட்ட ஒரு அம்மா லைஃப் முழுக்க கடல் பார்க்காதவே இந்த குடும்பத்தில் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல, 80%, 70% பேர் கடல் பார்க்காமலே செத்து போகிற பெண்கள் நமக்கு தெரியும். பஸ்லேயே நான் ஏறினது இல்லைங்க அப்படின்னு சொல்கிற பெண்கள் தெரியும். ஆக பயணங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை முறை தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய சாபம். நான் வந்து ஒரு படப்பிடிப்புக்காக என்னை வந்து இந்த குழு மணாலி கூப்பிட்டுருந்தாங்க. சண்டிகரில் வரல ஃப்ளைட்டில் போய் அங்கேருந்து ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டின்னு போனாங்க ஒரு இனோவா காரில். போகிறோம் போகிறோம் போயினே இது ஒரே சளிப்பாக இருக்குது எனக்கு. போனவொடனே இன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சிடும், நாளைக்கு வந்த என் ஒய்ஃப் வேறு கூட்டின்னு போனேன். போனால் அவங்க 5 நாள் என்னை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டாங்க. ஒரு கார் கொடுத்து நீங்கள் எங்கே ஒன்றாலும் இங்கே சுற்றி பார்க்கலாம், இந்த இந்த மலை பிரதேசங்கள் பழி பிரதேசங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்றேன். ஒரு உச்சி பனி பிரதேசத்தில் நின்று அப்படியே பரவசமாக வரேன் லைஃப்பில். மனுஷனுக்கு அப்படி சில இடங்கள் வரும், அதெல்லாம் ஆன்மீக தருணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் நம்பிக்கைகள் இல்லாதவங்களுக்கு அது ஒரு பரவசமான அனுபவம். நான் ஒரு உச்சியில் நின்று அப்படியே பார்த்தா மொத்தம் அந்த ஹிமாலயாஸ் முழுக்க உடம்பே சிலிர்க்குதுன்னாங்களே. எனக்கு ஒரு ஃபோன் இருக்கு, அங்கே வந்து ஃபோன் கனெக்ஷன் அதெல்லாம் வராது. நான் ஃபோன் எடுத்து இந்த பரவச நிலைக்கு யாராவது ஒரு பெண் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசு ஏங்குது. ஃபோன் வந்தவொடனே நான் எடுத்தோடனே, நான் கோழிக்கடை குமார் பேசுகிறேன்னே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. நான் என்ன குமார் என்ன, இல்லைண்ணா நீ 430 ரூபா கொடுங்க, நான் இன்னும் கொடுக்கவே இல்லை, ஊரில் எல்லாம் பழகுது அப்படின்னேன். நான் குமார் என்ன, நான் வந்து ஹிமாலயாஸ் இருக்கிற கீழே வந்து கொடுக்குறேன்னு வச்சுட்டேன். நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, இதுதான் யதார்த்தம். இப்போ இந்த பரவச நிலை அடையிறல்ல, அது வந்து நம்ம ட்ரீம். கோழிக்கடைக்கு இன்னும் காசு கொடுக்காத போயிட்டல, இன்னும் கோழிக்கடைக்கே காசு கொடுக்கல, நீங்கள்டா ஹிமாலயாஸ் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து லைஃப். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் மனுஷன் ட்ராவல் பண்ணினே இருக்கிறான். எந்த மனுஷனும் உலகத்தில் இதுவரை எனக்கு தெரிஞ்சு அங்கே போய் அந்த பரவச நிலையை மட்டுமே அடையிற மனுஷன் இல்லை. ஏதோ ஒரு கட்டத்தில் இங்கேயும் அங்கேயுமா தான் அவன் ட்ராவல் பண்ணுறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய தொழிலதிபர்கள்னு வச்சுக்கோங்களேன், இவங்க லைஃப்பில் ஒரு சாதாரண டீ கடைக்காரங்க இல்லை சார், டீ குடிச்சிங்கமான போய் நேராக காசு கொடுக்கலான்றான். இவர் பல கோடி வச்சுருக்கலாம், அதெல்லாம் அதெல்லாம் நீ வச்சுக்கோ எனக்கு எதுக்கு. இன்றைக்கி டீ குடிச்சல, 10 ரூபா கொடுக்காது நீமான வெள்ளையும் சொல்லியமாக போகிறேன், ஏ அந்த கார்கிட்ட போய் நில்தான்ட்டுவான். அப்போது இது இதான் இது வந்து யதார்த்தம். இந்த யதார்த்தத்தோடு மனிதர்கள் வந்து வாழவும் வழங்கவும் கற்றுக்கணும். அது வந்து கான்சியஸ் இல்லை, நான் சொல்லி அப்படிப்படாது. செந்தில் வந்து புதிய தொழிலை ஆரம்பிக்கிறேன், நான் லேட்டஸ்ட்டாக சொன்ன ஒரு கதையில் ஒன்று படித்தேன்,
அந்த கடைக்கு வர எல்லாரையும் அந்த ஓனர் வந்து வாமாப்ல வாமச்சான் வா வாய் அப்படின்னு கூப்பிடுவார். அப்போது வாடிக்கையாளர்களை உறவு முறை சொல்லி கூப்பிடுவது அல்ல, நான் எழுதுறேன், வாடிக்கையாளர்களை உறவு முறை கூப்பிட்டு சொல்கிறது கிடையாது இவருடைய வணிகத்தினுடைய வெற்றி. உறவு முறையே வாடிக்கையாளர்களாக மாற்றிக்கொள்வது அப்படின்னு தான்.